அனைவருக்கும் வணக்கம். என்னதான் விதவிதமாக சமைச்சு வகை வகையாக அடுக்கி வச்சுருந்தாலும் பிரியாணி அப்படின்னு சொன்னால் நாக்கு கண்டிப்பாக ஊறும். அப்படிப்பட்ட பிரியாணி நம்ம பிளேட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு பின்னாடி மிகப்பெரிய கதையே இருக்குது. அந்த கதையில் நம்ம மும்தாஜும் வராங்க. பிக்பாஸ் மும்தாஜ் இல்லைங்க, ஷாஜஹானோட மனைவி மும்தாஜ். அன்னைக்கு நம்ம வகை வகையாக சாப்பிட்டுட்டு இருக்க பிரியாணி வந்து நமக்கு பெர்ஷியாலேருந்து வந்தது. பிரியாணி அப்படிங்கிற டிஷ்ஷை மட்டும் பெர்ஷியாலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரல, அந்த பேரையும் அங்கேயிருந்து தான் எடுத்து வந்திருக்கோம். அதாவது பிரியன் அப்படின்னா ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங் அப்படிங்கிறது பெர்ஷியாவில் அர்த்தம். அதே பிரிஞ்ச் அப்படின்னா ரைஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பேரை கொண்டு தான் நம்ம பிரியாணி அப்படிங்கிற பேர் ஃபார்ம் ஆச்சு. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முகலாயர்கள் தான் பெர்ஷியாலேருந்து பிரியாணி அப்படிங்கிற ரெசிபியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கிற ஒரு கதை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாஜஹானோட மனைவி மும்தாஜ் ஒரு வாட்டி போர் வீரர்களோட கூடாரத்துக்கு போகும்போது அங்கே அவங்க நல்ல உணவு இல்லாமல், நல்ல உணவை சமைக்க தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. அப்போது அவங்களுக்கு இறைச்சியோடு சேர்த்து இந்த சாதத்தையும் சேர்த்து சமைக்கிறதுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பிரியாணியாக கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த போர் வீரர்கள் மூலியமாக தான் இந்த பிரியாணி அங்கேருந்து இந்தியாவோட மற்ற இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுவே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கைப்பக்குவமாக செய்யும்போது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிட்ருக்காங்க. அதுதான் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணியாக பிரிஞ்சிருக்கு. இந்த கதை ஒரு பக்கம் இருந்தாலும் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தைமூர் அப்படிங்கிற துருக்கிய மன்னர் இந்த பிரியாணியோட ரெசிபியை முன்னாடியே அவங்களோட அரண்மனையில் செய்ததாக ஒரு கதை இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் அதுக்கு பேர் பிரியாணி இல்லை, அதுக்கு பேர் புலாவ். புலாவ் அப்படின்னா நிறைய வகையான காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரே குண்டாங்குள்ள போட்டு ஒரே டிஷ்ஷாக செய்கிறது. அதாவது நிறைய மீல்ஸ் செய்ய முடியாத இடத்துல ஈஸியாக ஒரு டிஷ்ஷை செய்யணும், அதுவும் அரிசுவையும் அதில் இருக்கணும்னு நினச்சி செய்கிறது தான் அந்த புலாவ். இந்த புலாவ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணியாக மாறினதாகவும், தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் இறைச்சி சேர்க்கறதும் காய்கறிகள் சேர்க்கறதும் எந்தெந்த ஏரியாவில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்தந்த ஏரியாவோட பேரை வச்சு அந்த பிரியாணியை கூப்பிடுறதும், இப்படி தான் வகை வகையாக அந்த பிரியாணியோட வெரைட்டிஸும் சுவையும் மாறுபட்டு பிரிஞ்சுது அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது இந்த பிரியாணிக்கு பின்னாடி. இப்படிப்பட்ட பிரியாணியை விறகடுப்பில் மண்பாண்டங்கள் வச்சு செய்யணும், அந்த பிரியாணியில் கடைசியில் குங்குமப்பூ சேர்க்கணும், அதுலேருந்து வர வாசம் பசியை தூண்டும் அப்படின்னு முகலாயர்களோட ஏட்டில் இருக்குது. என்ன தான் பிரியாணின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சாலும் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை, பல வெரைட்டிஸ் பல டேஸ்ட்டில் பல ஏரியாவில் பல பேரில் கூப்பிட்டுருக்காங்க. முகல், பாம்பே, ஹைதராபாத், பெங்களூரியன் பிரியாணி, தலசாரி பிரியாணி, அது இது அப்படின்னு சொல்ல சொல்ல வாய் ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. உங்களுக்கு எந்த வெரைட்டி பிரியாணி நான் செஞ்சு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டை நீங்கள் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரியாணியை சீக்கிரம் நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனாக செஞ்சு காட்டுறேன். மேலும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.